வணக்கம், என் பெயர் பிரணவி. நான் மூன்று வெற்றி மாணவி. இப்பொழுது கூறப்போகிறது பேராசை பிடித்த காக்கா. முன்னொரு காலத்தில் ஒரு புறா ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. ஒரு மரத்துக்கு மேலும் இருக்கும் ஒரு கூட்டில் வாழ்ந்து வந்துச்சு. மரத்துக்கு பின்னால் ஒரு சமையலறை இருந்தது. புறா அங்கு சென்றது. அங்கு சமையலறை இருக்கும் ஒரு பெண் அந்த புறாவை பார்த்தார். புறாவை பார்த்துடன் அவருக்கு ரொம்ப பிடித்து உள்ளது. அதுக்கு சாப்பிட தானியங்களை கொடுத்தது. புறா தந்தோஷமாக தன் வீட்டுக்கு சென்றது. உள்புறத்தில் காக்கா இருந்தது. காக்கா சிறியான சோம்பேறி, மக்களை தொந்தர பண்ணும், மற்ற பறவைகள் உணவுகளை எடுக்க பார்க்கும், மற்ற பறவை கூட்டை கலைக்கும். ஒரு நாள் புறா சமையலறையிலிருந்து உணவை வாங்குவதை காக்கா பார்த்தது, கோபம் பட்டது. ஒரு நாள் ஒரு அழகான காலை நேரத்தில் புறா தனக்கு பிடிச்ச பாட்டை பாடிக்கிட்டு தன் வீட்டை சுத்தம் செய்தது. அப்பொழுது தன் வீட்டுக்கு கட்டைகள் கீழே வேண்டும் என்று எடுக்க போனது. அப்போ கட்டைகளை எடுக்கும் போது கிளைகளில் புறாவோட கால் மாட்டிக்கொன்றது. அது முயற்சி எடுத்து தப்பிக்க முயற்சி பண்ணது, ஆனால் முடியல. அப்பொழுது புறா காக்காவை பார்த்தது. அப்போது காக்கா சொன்னதான், காக்கா, புறா உனக்கு உதவி வேண்டுமா? வேண்டாம், நான் எனக்கு வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் உன்னை காப்பாத்துறேன் என்று சொல்லி காக்கா போய் அந்த கிளையை வாயால் பிச்சு புறா ஒரு கால் லூஸாகி வெளியே வந்தது. புறா காக்கா கிட்ட சொன்ன, ரொம்ப நன்றி காக்கா என்று கூறியதாம். புறா பறக்கும் போது காக்கா அதை நிறுத்த, நில்லு என்று புறா காக்கா சொல்லுதாம். அப்பொழுது புறா என்று கேட்டுதான், நம்ம உனக்கு பண்ணிக்கலாமா என்ன அதுன்னு புறா கேட்டுதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா? அப்போ புறாவும் ஓகேன்னு சொல்லிச்சா. ஃப்ரெண்ட்ஸு ஏதாச்சும் பொருள் ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட, கேள்விப்பட்டேனே அவனோட பண்ணலாமா? அப்போ உன் வீட்டுக்கு போனேன். அப்போ புறா அந்த கிச்சனில் தான் ஞாபகம், சரி பழுவல்ல வா நம்ம போகலாம், என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதான் புறா. அந்த புறா கூட்டிட்டு போடுச்சான். காக்கா அந்த வீட்டை பார்த்தோன்னே அப்படியே மலகல மயங்கிருச்சான். அப்புறம் அந்த காக்கா அந்த வீட்டை சொந்தம் பண்ணிக்கணும்னு நினச்சிச்சான். ஒரு நாள் உணவு நேரம் வந்துதான். உணவு நேரம் புறா அந்த பெண் அந்த சமையல் அறைக்கு சாப்பிட போனிச்சான். அப்போ அடிக்கடும் அந்த புறா அந்த சாப்பிடும் போது காக்கா ரொம்ப கோபம் படிச்சான். ஒரு நாள் அன்னாடிக்கும் அதுவும் சாப்பிடுது, எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகலான்னு ஒரு முடிவெடுத்துதான். ஒரு நாள் புறா இல்லாத டைமில் அந்த வீட்டுக்கு சென்றுதான். மீன் கொதிச்சு வச்சிருந்தான். அதில் சாப்பிடணும் ஆசை, அதான் காக்கா நான் பொறுக்கவே முடியவில்லை. அதனால் முதல் ஒன்று எடுத்துதான், இரண்டாவது ஒன்று எடுத்துதான், மூன்றாவது ஒன்றுதான், பேராசையில் மொத்த மீனையே சாப்பிட்டுதான். அப்பொழுது புறா காக்கா பறக்கும் போது தட்டு கீழே விழுந்த சமையல்காரி சத்தம் கேட்டுதான். அவள் அங்கு சென்றாளாம். காக்கா தப்பிக்கும் போது அங்க ரெண்டு சமையல்காரர்கள் அதை பார்த்துருந்தாங்க. ஒருத்தவர் அதை அதோட இறக்கையை இழுத்து விட்டாரா, இன்னொருத்தவர் பானையிலே அவர் தலையில் அடித்து விட்டாரா. அதான் இதுக்கு காரணமாதான் பேராசை பற்றி எதுவும் எடுக்கக்கூடாது. இப்படிக்கு பிரணவி ரோகலாதன், நன்றி.